हेलो ड्रामा तमिल व्यूवर्स के हाय नाम इनके बॉयज पैराडाइज थर्ड पार्ट ले येना नडकते ना पाकला लास्ट पार्ट ले येना अच्छी राय उडे गर्लफ्रेंड राय तेरी टो वरे आना इवंगल के येर कने वे ब्रेकअप आये रंद दाला नी वीट विटे वेली ये पोन सोली तोरती विटर रह रे आवंगा कोट्रा माले ला नैनंजी की टुक के अप निशा वंदे नी माले ला नैना यादा उनक कोडम सेरी ला दा पोईडों अपडीन सोली टे वीट के कोटी टो वरला नट कूपड़ वांगा अप आवंगा मायक मोटे वरंद रंगा आदन आला राय कूपड़ वंदे तूगी टो वंदे बेडरूम ला पड़क वैयन सोलो वांगा अवरं तूगी टो वंदे पड़क वप्पारे पड़क वच्चिते इवंग कीला पोईटे पड़क ला नट पो वांगला अंद समय इवंगलुक्कु मायक वंदरो அப்ப ஷீ அவங்கள தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சு அவங்கள கவனிச்சுக்குவாரு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே நிஷா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு கனவுல அவங்க ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி கனவு வருது அவங்க ஃப்ரெண்டு திரும்ப வந்துட்டதாகவும் நிஷா ரொம்ப குஷி ஆயிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் கனவு வரும் ஆனா இவங்க தூக்கத்துலயே என்ன பண்றாங்கன்னா ஷீ பிடிச்சிட்டு கண்ணத்தை பிடிச்சிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா ஷீ என்னை விட்டு விட்டுட்டு சத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அப்போ அவங்க என்னடா சத்தம் வருதுன்ட்டு முழிச்சு பார்த்தா ஷீ பக்கத்தில் இருப்பாரு அவங்க பயந்து போயிட்டு ஆன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள அவரை போட்டு அடிச்சுட்டு நீ என்னடா என் பக்கத்தில் வந்து என்னடா என்னை பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் நீ தான் என் பக்கத்தில் என்னவோ பண்ண வந்த நான் எந்த பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்துக்க மாட்டேன் நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்ட போவாரா அந்த சமயம் அஞ்சன் வந்துட்டு கதவை தட்டுவாரு நான் உள்ள வரட்டுமான்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க அதனால நிஷா என்ன பண்றாங்க பெட்ஷீட் கவரை ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறாங்க அஞ்சன் உள்ள வந்துட்டு நிஷாவை எங்க தேடியும் காணும் நீ அவளை பாத்தியேன்னு சொல்லி கேக்குறாரு இல்லையே நான் பார்க்கலையேன்னு சொல்றாரா அப்ப நிஷாவோட கால் மட்டும் வெளியே தெரியற மாதிரி தான் போத்திருப்பாங்க அதை பார்த்துட்டு இது யாரு இங்கே படுத்திருக்கிறதுன்னு சொல்லி கேட்க இவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறாரா அதனால அஞ்சய் சிரிச்சுக்கிட்டு சரி சரி விடு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கால நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நிஷா போர்வுக்குள்ளேருந்து வெளியே வந்து ரெண்டு பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயம் திரும்பவும் ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக அஞ்சய் உள்ளே வருவாரா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துருவாரு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு நிஷாவும் பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஷீயோ போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க என் தங்கச்சிக்கிட்ட நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவர் எது சொல்ல வராரு ஆனால் சொல்ல விடாமையே போட்டு செம்ம அடி அடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தோட சண்டையும் நிஷா விலைக்கு விட்டுட்டு உட்கார வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நிஷா பொறுமையா எல்லா விஷயத்தையும் அஞ்சய் கிட்ட சொல்றாங்களா ஆனா அஞ்சய்க்கே நம்பிக்கையே இல்லை வா உனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டுறா வா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு அவன் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்தானான்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டவனே ஷீக்கு சமக்கவும் ஆயிடுது ஏய் நீ ரொம்ப பேசுற வாயை மூடு நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துக்கல ஆனால் உன் தங்கச்சி தான் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்தா அங்கங்கன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போவாரா அதனால நிஷா நீ வாயை மூடு அப்படின்ட்டு ஷீயை வாயை மூடி வச்சுட்டு எனக்கு எதுவும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அஞ்சய் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நிஷா அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் அஞ்சய் ஷீ கிட்ட நேற்று என் தங்கச்சியை நீ பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஆனால் இனிமேல் அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படி என்கிட்ட வந்து சொல்லலைன்னா அடுத்த தடவை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அப்படி ஒன்று நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது உன் மனசில் என்ன ஓடுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு ஷீ சொல்லிட்டு காலையில் ரெடி ஆகிட்டு நிஷாவுக்கு டிஃபன் வாங்கலான்ட்டு வெளியே வருவார் அப்போ அஞ்சயும் அங்கே வந்துடுறாரு அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கோபமாக பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரே ஃபுட்டை தான் ஆர்டர் பண்ணுறாங்க நிஷாவுக்கு எந்த ஃபுட் பிடிக்குமோ அதையே ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அப்போ கடைக்கார ஆண்டி என்ன உங்கள் ரெண்டு பேரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக டிஃபன் வாங்க வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அஞ்சய் இருந்துட்டு இல்லை நான் என் கசின் சிஸ்டருக்காக வாங்குறதுக்கு வந்தேன் அவள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஷீ சொல்கிறாரு இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஒருவேளை நாங்கள் ஃப்யூச்சரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அஞ்சய்க்கு செம்ம கோபமாயிடுது நீ நிஷாவுக்கு தான் டிஃபன் வாங்க வந்தன்னா விட்டுரு நான் என் தங்கச்சிக்காக வாங்கிட்டு போவேன் அப்போ அஞ்சய்க்கு ஒரு கால் வரும் இன்டர்வியூக்காக உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால அவருக்கு வேற வழியே இல்லை இன்டர்வியூக்கு போகிற மாதிரி ஆயிடுது அதனால ஷீ செம்மையா அவரை போட்டு கிண்டல் பண்ணுவாரு அதுக்கப்புறம் அஞ்சய் கிட்ட உன் தங்கச்சியை பத்தி நீ கவலைப்படாத நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன் நீ போயிட்டு உன் இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அப்படியே வீட்டில் காட்டுறாங்க ராய் நிஷா இருக்கிற ரூமுக்கு வராரு அப்போ நிஷா என்ன கீக்கே சரியாயிட்டாளா வீட்டுக்கு போயிட்டாளான்னு சொல்லி கேட்குறாங்க அவளை நைட்டு ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நிஷா இருந்துட்டு இதுக்கு மேல் கொண்டாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா நீங்கள் ரெண்டு பேர்த்து மேலேயே ரொம்ப கேர் எடுத்துக்கிறதால நான் ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன் நான் எப்பயுமே ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்பேன் அதனால்
கிக்கிக்கு என்னால் டைம் ஸ்பெயின் பண்ண முடியாது. அப்படி ஒரு நாள் நைட்டு ஷூட்டிங் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அப்போ நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தேன்னா அந்த சமயத்தில் கிக்கி ஒரு பையனோட இருந்தா. அந்த பையன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக கிக்கி கூட இருந்தது யாருன்னா கிக்கியோட அண்ணன் தான் இருந்திருப்பாரு. ஆனால் இவருக்கு கிக்கியோட அண்ணனே தெரியாது போல இருக்குது. அதனால் இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. சரி நீயே சொல்லு, உன்னோட லவ்வர் உன்னை இந்த மாதிரி சீட் பண்ணால் நீ ஒத்துக்குவியா? ஃபர்ஸ்ட் லவ் என்றைக்குமே அதிகமாக ஒன்றும் சேராது, அதனால் அந்த பேச்சு அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரா. அதை கேட்டவுடனே நிஷாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. கிக்கியே என்னை விட உனக்கு தான் நல்லாவே தெரியும், ஆனால் இருந்தாலும் அவள் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுங்க, அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்ப்பாங்களா. அப்போ ராய் என்ன பண்ணுறாரு, போனவங்களை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து போயிடாத, அப்படியே நில்லு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அந்த சமயம் வெளியே ஷீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவர் ரொம்ப சேட் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு கிக்கி என்ன பண்ணுறாங்க, ஷீ நிஷாவுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருப்பார் இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் நிஷா வந்துட்டு உன் உடம்பு எப்படி இருக்கு, இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, அதெல்லாம் விடு, உன் பாய் ஃப்ரெண்ட் பாரு உனக்காக ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கான், அதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு நிஷாவும் அப்படியா, அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஒருவேளை உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்லாத விட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்ல, அப்படி இந்த சைடு ஷீ என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற நேச்சுரல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் நிஷா அங்கே வந்து கேமராவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, கிக்கிக்காக எதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்த, என்ன உனக்கு கிக்கியை பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. என்னம்மா ஒருத்தவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்கள பிடிச்சி போயிடும்னு அர்த்தமா? ஆனால் நிஷா விடுற மாதிரி இல்லை, செம்மையாக கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்களா. என்ன இப்படி திட்டிக்கிட்டு இருக்க, என்ன நீ கிக்கிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்ததெல்லாம் நீ ரொம்ப ஜலஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நான் எதுக்கு ஜலஸ் ஆகணும், ஆமாம் நீ ரொம்ப ஜலஸ் ஆகிற, உன்னை பார்த்தாவே நல்லா தெரியுது அப்படின்னு ஷீ சொல்ல, நிப்பாட்டு எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்கும் கிடையாது, நீ இப்போ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், அப்படி இருக்கக்குள்ளே நீ தானே என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஷீ சொல்கிறாரு, நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்ல, அதுபடி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அக்ரிமெண்ட் சொல்லி கேட்க, நீ எனக்கு மாடலாக ஆக்ட் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்கிறாரா. இல்லை என்னால் முடியாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு நிஷா சொல்ல, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் சரி வரான்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே ஒரு பார்க் வராங்க. அங்கே வந்துட்டு நிஷாவுக்கு தெரியாமலேயே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாரு. அப்படி ஃபோட்டோ எடுக்கக்குள்ள ஷீ நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவாரா. அதை கேட்ட உடனே அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷீ பேச்சை மாற்றி விட்டுறாரு. நான் நேச்சுரலாக தான் பார்த்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சில் போயிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ நிஷாவோட ஷூ லேஸ் வந்து கழண்டு இருக்கமா, அதை ஷீ போயிட்டு சரி பண்ணி கட்டி விடுவார். அப்போ நிஷாவுக்கு ஷீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியவார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கிக்கி கூட சேர்ந்துக்கிட்டு நிஷாவும் கப் கேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நிஷா ராய்க்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. ராய் வீட்டுக்கு வராரு, வீட்டில் கிக்கி இருப்பாங்களா, கிக்கியை பார்த்தவொடனே அவர் கொஞ்சம் சேட் ஆயிடுறாரு. அப்புறம் நிஷா அவங்கள அவரை எப்படியோ சமாதானப்படுத்தி கிக்கி கூட உட்காந்து பேசுகிறபடி பண்ணுவாங்களா. அப்போ ராய் கிக்கியை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. அதனால் கிக்கி எழுந்திரிச்சு வந்துட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிஷா ராய்கிட்ட வந்துட்டு சாரி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட எல்லா உண்மையை சொன்னதுக்கப்புறமும் என்னை ஏமாற்றி எதுக்காக கிக்கி பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், இல்லை என்னை மன்னிச்சிரு, கிக்கி உன்னை பார்க்கணுன்னு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான், அதனால தான் உன்னை கூப்பிட்டேன், சரி இந்த அந்த கப் கேக்காவது சாப்பிடு, கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக்கை கொடுக்குறாங்களா. அதனால ராயும் அந்த கேக்கை வாங்கிக்கிறாரு. அப்போ நிஷாவுக்கு அஞ்சய்கிட்ட இருந்து கால் வருது, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு. அதை கேட்டவுடனே நிஷா செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ராய்கிட்ட அஞ்சய்க்கு ஜாப் கிடைச்சிருச்சு, அவனுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நான் உனக்கு கிஃப்ட் சூஸ் பண்ணுறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ராய் சொல்ல, அடுத்த சீன்லேயே டைனிங் டேபிள் ஃபுல்லாக சாப்பாடை அடுக்கி வச்சுருக்கு. அஞ்சவும் டிஷ்ஷெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ ஷீ அங்கே வந்துடுறாரு. ஷீ அதெல்லாம் பார்த்துட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே வருவார். வந்துட்டு டைனிங் டேபிள்கிட்ட சேரில் உட்காந்துக்கிறாரு. இதெல்லாம் யாருக்காக செஞ்சுருக்கேன்னு கேட்க, நான் உன்னை இன்வைட் பண்ணவே கிடையாது, நீ எதுக்காக வந்த, இதெல்லாம் என் கசின் சிஸ்டருக்காக செஞ்சுருக்கேன், நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரா. ஆனால் ஷீ கேட்காம அதில் இருக்கிற டிஷ்ஷெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது அப்படிம்பாரா. என்ன உனக்கு புரியல, அவள் என்னுடைய கசின் சிஸ்டர்,
தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படிங்க. ஆனா உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்ல, அப்ப நிஷாவோட வாய்ஸ் கேட்கமா அதனால ரெண்டு பேரும் அப்படியே கப் சிப்னு எழுந்திருச்சு நின்றுறாங்க. அப்ப நிஷாவும் ராயும் வராங்களா? ராயும் நிஷாவும் ஒன்னா வர்றதை பார்த்தவொன்னே ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. நீ எப்படி ராய் கூட ஒன்னா வரலான்னு சொல்லி கேட்க நிஷா அஞ்சய்க்கு கிஃப்ட் கொடுத்துட்டு, நான் உனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன், ராய் உன் கூட ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருந்தாரு. கிஃப்டை பார்த்தவொடனே அஞ்சய் ஹாப்பி ஆயிடுறாரு. ஆனா ஷீக்கு அந்த கிஃப்டை பார்த்தவொடனே ஜல்லஸ் ஆகுது, செம்ம கோபமா பாப்பாரு. அதனால அஞ்சய் என்ன பண்றாரு, அவருடைய டையை எடுத்து ஷீ கண்ணை கட்டி விடுறாரு. அந்த கிஃப்ட் நல்லா இல்லைன்னு ஷீ சொல்லுவாரா? அப்புறம் ஷீ என்ன பண்றாரு, உனக்காக அவ எதுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ என்னோட கசன் சிஸ்டரா, அவ எனக்கு தானே வாங்கிட்டு வந்து கொடுப்பா, நீ எதுக்கு ஜலஸ் ஆகுறன்னு சொல்லி கேட்க, அப்ப ஷீ என்ன பண்றாரு, நிஷா பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, நான் ஏன் ஜலஸ் ஆகுறேன்னா அவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படின்னா நான் தானே ஜலஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரா? அதை கேட்டவுடனே அஞ்சனுக்கு செம்மையா ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சிருது, அப்புறம் செம்மையா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுறாரு, ஷாக் ஆயிடுறாரு. அப்போ ஷீ இருந்துட்டு, உனக்கு வேணா நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் வேணா கிஸ் பண்ணி காட்டுட்டுமான்ட்டு நிஷாவை பிடிச்சி கிஸ் பண்ணுறதுக்காக போவாரா? அப்போ நிஷா தள்ளி தள்ளி போவாங்க. அஞ்சயும் ஏய் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பண்ணாத எங்கள் முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால ஷீயும் விட்டுட்டு ஷீ கண்ணில் ஒரு டையை கட்டி விட்டார் இல்லையா, அந்த டையை எடுத்து இது இனிமேல் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையிலேயே கட்டிக்குவாரா? அதை பார்த்துட்டு அஞ்சய்க்கு செம்ம கோபமாயிடுது. அதுக்கப்புறம் நிஷா கிட்ட, இரு உன்னையும் உங்கள் அம்மா கிட்டே சொல்லி வைக்கிறேன்ட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண போவாரா? ஷீவும் குதிச்சுக்கிட்டே, இப்பவே கால் பண்ணி சொல்லு, இப்பவே கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நிஷா பயந்து போயிட்டு அப்படிலாம் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போனை புடுங்க போவாங்க. ஆனா அஞ்சய் நிஷா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஒரு பையனை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனா அவங்க கூட கிஸ் பண்ணியிருக்கா அப்படின்லாம் சொல்லிடுவாரா? இங்க இருந்து நிஷா வேண்டாம் வேண்டாம்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அவர் சொல்லியே முடிச்சிடுறாரு. அதனால அவங்க அம்மா, சரி போனை நிஷா கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நிஷா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நிஷாவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா, உனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடச்சிருச்சுன்னா பரவாயில்ல, உன்னுடைய ஃப்ரெண்டு உன்கிட்டயே வந்துடுவா, ஆனால் நாளைக்கே நீ ஷியை கூட்டிகிட்டு லஞ்சுக்கு வா, நானும் அவங்ககிட்ட பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஷாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு திரும்ப வராங்கன்னு தெரிஞ்ச உடனே, ஆமாம் ஷியு என்னுடைய பாய் ஃப்ரெண்டு தான், நான் அவனை கூட்டிகிட்டு நாளைக்கே வரேன், நீங்கள் பார்த்து பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷியு செம்ம குஷி ஆயிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அஞ்சய் செம்ம சேட் ஆயிடுறாரா? அதனால ஷியு என்ன பண்ணுறாரு, அஞ்சய்க்கு அவரோட டையை எடுத்து அவர் தலையிலே மாட்டி விட்டுறாரு. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு எப்படி இருக்குது? அஞ்சய் சிஸ்டர் சிஸ்டர்னு நிஷாவை சொல்கிறாரு, எனக்கு என்னவோ சிஸ்டர் மாதிரி அவர் நினைக்கல, அவர் ரொம்பவே நிஷாவை லவ் பண்ணுறாரு போல இருக்குது, அதனால தான் ரொம்பவே ஜலஸ் ஆகிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்க்கக்குள்ளேயே நல்லாவே நமக்கு தெரியுது, இந்த சைடு பிரேக்கப் ஃப்ளவர்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்போ பேசி எப்படி ஒன்று சேருவாங்கன்ட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.